டியூப் தமிழ் வணக்கம். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு தன்னுடைய நாட்டு பணைய கைதிகள் ஒவ்வொருவருக்கும் 5 மில்லியன் அமெரிக்கன் டாலர்கள் தருகின்றேன், விடுதலை செய்யுங்கள் என்று கேட்டிருக்கிறார். சீனாவினுடைய சரக்கு கப்பல் ஒன்று ஜெர்மனியில் இருந்து பின்லாந்து வரை செல்லுகின்ற 1200 கிலோமீட்டர் நீளமான நிலத்தடி இன்டர்நெட் கேபிளை இழுத்து அறுத்து அள்ளி எடுத்திருக்கின்றது. நோக்கம் என்ன? ரஷ்ய அதிபரனுடைய காதலி கூறுகின்றார், ஐரோப்பிய நாடுகளும் நேட்டோவும் உக்ரைனும் சிவப்பு எல்லையை தாண்டிவிட்டன, இனி ரஷ்ய அதிபரை கட்டுப்படுத்த முடியாது என்று குறிப்பிடுகின்றார். மூளை தொடர்பாக வெளிவந்திருக்கின்ற ஆய்வில் மூளைக்கு ஓய்வும் உறக்கமும் தேக பயிற்சியும் இருந்தால் மூளை சிறப்பாக செயற்படும் என்று புதிய பல்கலைக்கழக ஆய்வு வெளியாகி இருக்கின்றது. மதிய நேரத்தில் உலக அரங்கை சுழற்றி போட்ட செய்திகளினுடைய சுருக்கமான சாராம்சம். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு, அவருடைய படைத்துறை அமைச்சர், படைத்துறை தளபதி ஆகிய மூவரும் காசாவை சென்றடைந்திருக்கின்றார்கள். அங்கு ஊடகவியலாளரிடையே பேசிய இஸ்ரேலிய பிரதமர், தன்னுடைய நாட்டு பணைய கைதிகள் இப்பொழுது 101 பேர் ஹமாஸினுடைய கைகளில் இருக்கின்றார்கள். இந்த 101 பேரையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்றும், இவர்களை கடத்தி வைத்திருப்பவர்கள் யார் யார் என்று தங்களுக்கு அடையாளம் தெரியும் என்றும், இரத்தம் தோய்ந்த கரங்களை கொண்ட இவர்களை தாங்கள் கலைத்து வேட்டையாடுவோம் என்றும் சாகச வார்த்தைகளை பேசி, அதன் பின்னதாக ஒரு பணைய கைதியை விடுவித்தால் 5 மில்லியன் அமெரிக்கன் டாலர்களை தருவதற்கு தான் தயாராக இருக்கின்றேன் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் ஹமாஸ் அமைப்பை பொறுத்தவரையில் 5 மில்லியன் டாலர்கள் அல்ல, இஸ்ரேலிய படைகள் முற்றாக வெளியேற வேண்டும், காசாவில் இனியொரு போர் இல்லை என்ற முடிவிற்கு நீங்கள் வர வேண்டும். இந்த இரண்டும் நடைபெற்றால் 101 பேருக்கும் விடுதலை உண்டு, இல்லையே விடுதலை இல்லை என்று ஹமாஸ் கூறுகின்றது. இஸ்ரேலிய பிரதமரனுடைய 5 மில்லியன் அமெரிக்கன் டாலர்கள் வயதான புலி ஒன்று சம்பு புல்லை காப்பு போல வளைத்து, தங்க காப்பு இருக்கின்றது வா என்று குடியானவனை ஆசை காட்டி பிடித்து தின்ற கதையை ஹமாஸ் அமைப்பு படித்திருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. 7ஆம் தேதி அக்டோபர் மாதம் 251 பணைய கைதிகளை கடத்தி சென்றது ஹமாஸ். இவர்களில் 34 பேர் மரணமடைந்து விட்டார்கள், மற்றவர்கள் இருக்கின்றார்கள், விடுதலை செய்யப்பட்டவர்கள் போக. சீனாவினுடைய சரக்கு கப்பல் ஜி-பெங் 3 என்பது ஜெர்மனியில் இருந்து பின்லாந்துக்கு கடலடியால் செல்லுகின்ற இணைய கேபிள்களை அறுத்து வீசி இருக்கின்றது. இது எப்படி நடந்தது என்பது தெரியவில்லை. இது தொடர்பான விசாரணைகள் நடைபெறுவதாக ஜெர்மனியினுடைய படைத்துறை அமைச்சர் போரிஸ் பிஸ்டோரியஸ் கூறுகின்றார். ஆனால் இது நாசவேலை என்று தான் கருதவில்லை என்று அவர் தெரிவித்தாலும் கூட, இந்த சீன கப்பலானது ரஷ்யாவில் 1 வாரத்திற்கு மேலாக தங்கி நின்று அதன் பின்னர் நகர்ந்து பால்டிக் கடல் பகுதியை வந்த பின்னர் சம்பவம் நடைபெற்ற இடத்தில் மிகவும் மெதுவாக நகர்ந்ததாகவும், அதன் பின்னர் இந்த கேபிள்கள் அறுக்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. இந்த கேபிள்களை ஏன் அறுத்தார்கள்? இதனால் ஏற்பட்டிருக்கின்ற விளைவு, ஜெர்மனிக்கும் பின்லாந்திற்கும் இடையே தகவல் பரிமாற்றத்திற்கான தொடர்பாடல் துண்டிக்கப்பட்டு சியலைன் கேபிள் என்கின்ற இந்த கேபிள் அறுக்கப்பட்டதனால் இணைய பகுதி வீழ்ச்சியடைந்திருக்கின்றது, நீர் வளங்களில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது, 2 பக்க கேபிள்களும் விசாரணைகள் தொடர்கின்றன, இன்னமும் தொடர்பு ஏற்படவில்லை. அதேபோல இந்த கேபிள்களில் இருந்து கிளையாக ஸ்வீடன், லெட்லாந்து ஆகிய நாடுகளுக்கும் தொடர்பு இருக்கின்றது, அவைகளிலும் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதுபோல ஒரு சம்பவம் 2023 பின்லாந்து நாட்டினுடைய குடா பகுதியில் நடைபெற்றது. அப்பொழுது சீனாவினுடைய கப்பல் பின்லாந்து நாட்டினுடைய கடலடியால் ஓடுகின்ற 2 குழாய்களை சேதப்படுத்தியது. இது தொடர்பாக பின்லாந்து நாடு சீனாவுடன் தொடர்பு கொண்டாலும் கூட சீனா பல மாதங்களாக ஆக்கப்பூர்வமான பதிலை தராமல் திடீரென ஒரு நாள் நங்கூரம் போட்டிருந்தோம், தமது கப்பலின் நங்கூரமானது இந்த எரிவாயு குழாய்களை கோலி இழுத்து உடைத்து விட்டது என்று நியாயம் கூறியிருந்தது. ஆனால் எங்கெல்லாம் எரிவாயு குழாய் செல்கின்றதோ, எங்கெல்லாம் இணைய கேபிள் செல்கின்றதோ, அந்த இடத்திற்கான வரைபடங்கள் உண்டு, அந்த இடத்தில் நங்கூரம் போடக்கூடாது என்ற விதிகளும் இருக்கின்ற நிலையில் இப்பொழுது பால்டிக் கடலில் அறுக்கப்பட்டிருக்கின்ற இணைய கேபிள்களினுடைய அறுவையானது ஒரு நாசகார வேலையாக இருக்கலாம்
இருக்கலாம் என்றும் சில ஊடகங்கள் எழுதியிருக்கின்றன. எதற்காக இது நாசகார வேலையாக இருக்க வேண்டும் என்றால், வரப்போகின்ற போர் ஒன்று மோசமாக இருக்குமாக இருந்தால் ஐரோப்பிய நாடுகளை தொடர்பற்று துண்டித்து போக செய்வதற்கு இந்த இணைய கேபிள்களை அறுத்து விடுவதற்கான பரீட்சாத்தமான ஒரு வேலை போலவே இது இருக்கின்றது என்று கூறுகின்றார்கள். உதாரணமாக உக்ரைனில் இருந்த செர்னபோல் என்கின்ற அணுசக்தி நிலையத்தை வேண்டுமென்றே ரஷ்யா உடைத்து அணுசக்தி கதிர் கசிவுகள் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்று பயிற்சி எடுத்ததாக ஒரு கன்ஸ்பயர் கோட்பாடு கூறுகின்றது. அதுபோல இது ஒரு கன்ஸ்பயர் கோட்பாடா என்கின்ற சந்தேகங்களும் நிலவத்தான் செய்கின்றன. ஏனென்றால் இது போன்ற ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவினுடைய இணைய கேபிள்கள், அட்லாண்டிக் கேபிள்கள் போன்றவை எந்த வழியால் ஓடுகின்றன என்பதை ரஷ்யாவினுடைய உளவறியும் கப்பல்கள் நீண்ட காலமாக உளவறிந்து படங்களை உருவாக்கி அவற்றினுடைய ஆவணங்களை சரியாக வைத்திருக்கின்றன. எனவே சரியான நேரத்தில் சிறிய மினி நீர்மூழ்கி கப்பலினால் தாக்குதலை நடத்தி இதை அறுத்தறிவார்களாக இருந்தால் ஐரோப்பாவினுடைய பல நடவடிக்கைகள் ஸ்தம்பிதமடையும் என்றும் அந்த செய்தி தெரிவிக்கின்றது. எனவே இது சாதாரணமான ஒரு விடயம் அல்ல. தற்செயலானது என்றால் கூட இப்படி தற்செயலான ஒரு சம்பவம் நடைபெறக்கூடாது என்பது முக்கியமானது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. வடகடல் பால்டிக் கடல் பகுதிகளில் இருக்கின்ற இணைய கேபிள்கள் எந்த வழியால் செல்கின்றன என்ற முழு விவரமும் ரஷ்யாவின் கையில் இருப்பதாகவும் ஐரோப்பா தெரிவிக்கின்றது. டென்மார்க்கினுடைய ஓகுஸ் பல்கலைக்கழகத்தில் வெளியாகி இருக்கின்ற ஓர் ஆய்வு, மூளையினுடைய செயற்பாடு ஞாபக மறதி நோயை சென்றடைகின்றது, இந்த பின்னடைவுகளுக்கான காரணம் என்ன என்பதை ஆய்வு செய்திருக்கின்றது. மூளை நரம்பியல் நிபுணர் அஸ்மிஸ் யோகலனுடைய தலைமையில் இந்த ஆய்வு நடைபெற்றிருக்கின்றது. முதலாவது, மூளைக்கு ஓய்வு வேண்டும். 45 நிமிட செயற்பாட்டின் பின்னர் ஓய்வு தூக்கம் என்பன மூளைக்கு அவசியம், இல்லையேல் ஆபத்தாக மாறிவிடும். ஒவ்வொரு நாளும் 30 நிமிடம் தேக பயிற்சியும் அவசியம் என்று அவர் குறிப்பிடுகின்றார். தொடர்ந்து இடைவேளை இல்லாமல் பணியாற்றுகின்ற காரணத்தினால் அடுத்ததாக என்ன செய்ய போகின்றோம் என்றும் நமது செயலை வேட்டையாடுவதற்கு நமக்கு இருக்கின்ற அந்த நினைவுகளையும் இழந்து விடுகின்றோம் என்றும் தெரிவிக்கின்றார். ஆகவே மூளையை தொடர்ந்து கடுமையாக பாவித்து ஓர் ஓய்வற்ற இயந்திரமாக வைத்திருத்தல் கூடாது என்பது இந்த ஆய்வின் விடையாக இருக்கின்றது. இது டியூப் தமிழுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் அமைந்திருக்கும் நமது புத்தம் புதிய காரியாலயத்தில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.